வெல்கம் டு தமிழ் ரே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான பொடலங்காய் பொரிச்ச கூட்டு. அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டு பொடலங்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரைமூடி தேங்காவை துருகி வச்சுருக்கேன். மல்டிபர்பஸ் பொடி 2 to 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பைத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு, 2 வத்தமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுருக்கேன். அதில் பைத்தம்பருப்பையும் 1 ஸ்பூன் கடலப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நறுக்கிய வச்ச பொடலங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச எல்லா பொடலங்காயும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை மூடிட்டேன். 1 to 2 விசில் விட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான விழுதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதில் அரைமூடி துருகின தேங்காய், மல்டிபர்பஸ் பொடி. இந்த மல்டிபர்பஸ் பொடி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. இதை பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் வச்சுருக்கேன். அதில் ஏற்கனவே வேக வச்ச பைத்தம்பருப்பு பொடலங்காவை இதில் சேர்த்துருக்கேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு, காய், அதோட இந்த நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரே ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிச்சிருச்சு, கேஸ் ஆன் வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு, 2 வத்தமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் கூட்டில் சேர்த்துக்கலாம். சுவையான பொடலங்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.